விக்ரமசிங்கபுரம் அருள்மிகு மாதவ சிவஞான மாமுனிவர் ஆலயத்தில் இல்லந்தோறும் திருமுறை பன்னிசை போட்டி 2020 பரிசளிப்பு விழா சிறப்பாக நடைபெற்றது. திரு சிற்றம்பலம் உடையார் வழிபாட்டுக்குழு தலைவி, ஓய்வு பெற்ற ஆசிரியை, சைவ நெறி காவலர் திருவாசக செம்மல், சைவ திரு சிவகாமி அம்மாள் அவர்கள் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். மின் வாரியம் காசி பாலசுப்ரமணியன் அவர்கள் முன்னிலை வகித்தார். சமய வகுப்பு மாணவ மாணவிகள் திருமுறை விண்ணப்பம் செய்தனர். சிவ திருமதி ரோகிணி சண்முகம் வரவேற்புரையாற்றினார். காசி தே பாலசுப்ரமணியன், திருவாடுதுறை ஆதீன சமய பரப்புணர் சித்தாந்த செம்மல், சிவ கோமதி திருநாவுக்கரசு ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர். திருவேங்கடம் நகர் திருமுறை பாடசாலை சார்பாக ஓய்வு பெற்ற ஆசிரியர் திருமிகு குருமூர்த்தி அவர்கள் பரிசு வழங்கினார். சிவ திருமதி அரசி அகிலன் மகிழ்வுரையாற்றினார். இல்லத்தரசிகள் குரு மரபு வாழ்த்து கூறினர். கோமதி திருநாவுக்கரசு அவர்களின் மிகப்பெரிய உதவியினால் 90 பேர் பரிசு பெற்றுள்ளனர். அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதற்கடி நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி ஒரு புத்தாண்டு, நம் எதற்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்று இந்த நாள் வந்து இல்லத்தரசி நாள் இன்னைக்கு நாம கொண்டாடணும். இந்த வருஷத்துல 2021 இது இல்லத்தரசி ஆண்டு நாள் இல்லை. ஏன்னா கவர்மெண்ட் கூட எனக்கு வீட்டுக்கு ஒரு மதம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நாம என்ன சொல்லணும், வீட்டுக்கு ஒரு சைவன் குழந்தைகளை நாம உருவாக்க வேண்டும். அதுக்குத்தான் இந்த முதல் நாளே இந்த இதை நம்ம மாதவ சிவஞான சாமி மீதவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். அதனால அனைத்து அடியார்களும் என்ன செய்யணும், எல்லா கொஞ்சம் கூப்பிட முடியாதான் ஒவ்வொரு குழந்தைகளையாவது நம்ம பயிற்சிக்கு அனுப்பணும். அதாவது எல்லாம் ஆங்கில மோகத்தில் பயிட்டுருக்காங்க, ஆனால் தமிழில் இப்போ அந்த வேதத்தை படித்தவங்க இந்த மாதிரி குழந்தைகள் குறைவா இருக்கு. இது கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. என்ன கேளுங்க, இது ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தோம்னா நிறைய பேர் வந்துடுவாங்க. ஆங்கிலம் மொழிய பயிலுத்து பிள்ளைகள் எல்லாருமே இருக்காங்க. நம்ம ஊரில் பாருங்க 3 பள்ளிக்கூடம் இருக்கு, எத்தனை பெண் குழந்தைகள் இருக்காங்க. ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து இந்த 16 பாடம், 4 வரி 64 வரி தான். இதை பாடம் வச்சு நாம் நினைக்கலாம், இந்த இடமே பொல்லாத அளவுக்கு நாம் பரிசுவாக வைக்கணும். அடுத்த ஆண்டு 2022 ஆண்டுக்கு நம்ம எல்லோரும் பெரிய மண்டபம் அமர்த்தி அந்த இடத்துல இந்த மாதிரி நிறைய பானம் உருவாக்கி நடத்தி, அதாவது சைவ சமயத்த மாதிரி வேறு எந்த சமயமும் உருவாக்குனது கிடையாது. நமக்கே தெரியும் தேவாரம்பரிய ஊரெல்லாம் பாருங்க, இறந்தவர்களையும் உயிர் பண்ணிருக்காங்க, ஆண்மனையே பெண்மணியாக மாற்றி வச்சிருக்காங்க, முதல் உண்ட புதல்வனையும் எடுத்து வச்சிருக்காங்க. என்னெல்லாம் அதிசயம் நடந்திருக்கு, எதில் நடந்திருக்கு, நம்ம சைவ சமயத்தான் தெரியல, வேற எந்த இப்போ வேதங்கள் போதுனாங்க, போதம் வேதம் மோதி யாராவது எழுப்புனாங்க, அப்படின்னு ஏதாவது இருக்கா, சாந்தி ஏதாவது இருக்கா, ஒன்றுமே கிடையாது. நம்ம திருமுறையில தான் அது இருக்கு. அதனால திருமுறையை காக்க வேண்டிய ஒரு பொறுப்பு நமக்கு தான். அதாவது ஒரு பிள்ளை வந்து எக்ஸ்கர்ஷன் வராங்க, அப்போ அந்த பிள்ளை அட்ஜன் பண்ணணும், அப்பாட்ட போய் நேரடியாக போக கேட்காது. ஏன்னா அப்பா என்ன செய்ய மாட்டார், தரமாட்டார், அம்மாட்ட போய் சொல்லணும், அம்மா நான் எச்சூர் போனி எனக்கு ஒரு 200 வாங்கி தரணும், சரிப்பா அப்படின்னு அவள் தான் என்ன செய்யணும், நேரம் பார்த்து அவள் கணவர்கிட்ட சொல்லி ரூபா வாங்கி கொடுக்கணும். ஆனால் ரூபா கொடுத்தது அப்பா, ஆனால் செயல்படுத்த யாரே அம்மா. அது மாதிரி இப்போ நாம யாருமே அம்மா தான் நம்ம செயல்படணும். அதுதான் இந்த கடீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கும்போது ஒரு அம்மா கோயில் எல்லாம் திருமுறை திருமுறைன்னு எழுதி போட்டுருக்கேம்மா, திருமுறைன்னா என்ன சார் அப்படின்னு போய் கேட்டுட்டாங்க. அப்பனா அவங்க நினைச்சிட்டாங்க தஞ்சையில வாழ்ந்த அந்த மன்னனே திருமுறையில கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாரு, இந்த திருமுறையை பெற்ற நம்ம இடத்துல உள்ளவளே திருமுறையை என்னன்னு கேட்கிறாங்க.
நிகழ்ச்சிக்கு வந்து முக்கிய காரணகர்த்தா திருமதி சித்தாந்த செம்மல் சுப கோவச்சினா வரத்தல் என்று கூறினால் அது மிகையாகாது. அவர்களுக்கு உறுப்பினையாக இருந்த ஒவ்வொரு ஆணின் வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பார்கள் என்று கூறுவார்கள். ஆனால் இந்த பெண்ணுக்கு பின்னாடி ஒரு ஆண் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வந்து திருக்காவட்டத்தில் அவர்கள் தான் என்று கூறினால் அது மிகையாகாது. அவருடைய ஆதரவும் அவருடைய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா இந்த நிகழ்ச்சி இவ்வளவு சீரும் சிறப்புமாக நடைபெறவே நடைபெறாது. அதற்கு நமது அனைவருடைய சார்பாகவும் முதல்ல நம்ம நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆமாம். அதுபோக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு நமக்கு உறுதுணையாக இருந்த அத்தனை தாய்மார்களையும் அத்தனையுடைய சிவனடியார்களையும் நாங்கள் வந்து இது திருமுறை சார்பாக பன்னிசை போட்டியினுடைய இந்த பரிசளிப்பு விழாவின் சார்பாகவும் உங்களை வந்து வாழ்த்து வணங்குகிறோம். வெற்றி பேர் முருகனுக்கு பார்வதி பதைய அரக மகாதேவா திருச்சிட்டம்பலம் ஐந்து கரத்தனையாடை புகந்தனை இந்தி இளம்பியை போலும் ஏற்றனை நந்தி நகந்த யான கொழுந்தினை புந்தியல் வைத்தல் போற்றிக்கின்றேனே சுற்றம்பலம் தோடுடைய செவியன் விதை ஏறியோர் தூபன் மதிசூடி தோடுடைய செவியன் விதை ஏறியோர் தூபன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர் கண்பன் ஏருடைய மலரானுனை நான் பணிந்தெட்ட அருள் செய்த பீருடைய பிரமாபு மேரிய பெம்மாண்டி வந்தன்றே பெம்மாண்டி வந்தன்றே பெம்மாண்டி வந்தன்றே திருச்சிற்றம்பலம் மண்ணினல் வண்ணம் வாழலாம் பைராலும் எண்ணினல்லகதிக்கு யாது மோக்குறைவில்லை கண்ணினல்லதோடு கழுமலர் வளநகர் பெண்ணினல்லாலோடு பெருந்த மெய்பொருள் ஆபது நான்
பத்மசிவாயவே நாமம் நமசிவாயவே ஜோதி வாடவன் பொற்றுமை தீர்ந்தடி பொருந்த கை தொழ கடனை பூட்டியோ கடல் பாச்சியோ கடனை பூட்டியோ கடலில் பாச்சியோ நடுனையாதது நமச்சிவாயவே நடுனையாதது நமச்சிவாயவே சித்தம் பலம் நமச்சிவாயவே நடவானை நான் அறே கேளும் சொல்லும் நான் நமச்சிவாயவே.